வணக்கம் செப்டம்பர் பத்தொம்பது பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் விண்வெளி வீராங்கனை அமெரிக்க இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸோட பிறந்த நாளுங்க பிறந்த தினம் இது எப்படி நம்ம எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி அவங்க வந்து பிறந்திருக்காங்க இது வந்து எப்படி நம்ம எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் அதாவது செப்டம்பர் பத்தொம்பதுன்னு அப்படின்னா ஒன் ஒன்று ஒன்பது சரி ஒன்றுனது டி ஒன்பதுனா பி அப்போ வந்து என்ன வரும் டாப்னு வரும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுன்னா என்னதுன்னா ஜி வரும் சிக்ஸ்னா ஜி ஃபைவ்னா எல் அப்போ வந்து இதை வந்து கேர்ள்னு எடுத்துக்கலாம் டாப் கேர்ள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதுக்காக டாப் கேர்ள் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நூத்தி தொண்ணூத்தி நாட்கள் வந்து அதிக நேரம் விண்வெளியில வந்து பயணம் அதிக நேரம் விண்வெளியில செலவழித்த ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காங்க அதாவது நூத்தி தொண்ணூத்தி நாட்கள் வந்து விண்வெளியில் அதிக நேரம் செலவழித்த ஒரு பெண் அப்படிங்கிற சாதனை வந்து படைச்சிருக்காங்க அப்போ வந்து இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்களையும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அவங்க வந்து பிறந்த தினம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கை வந்து பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்டன் மரத்தான் அப்படிங்கிற ஒரு மரத்தான் ரேஸில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அது எங்க இருந்து பங்கெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியிலேருந்து அவங்க பங்கு பெற்றாங்க சர்வதேச விண்வெளி இருந்து இந்த பாஸ்டன் மரத்தான்ல அவங்க பங்கு பெற்றாங்க அங்கே உள்ள த்ரெட்மில்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஓடி அந்த பாஸ்டன் மரத்தானில் பங்கு பெற்றாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியை ஞாபகத்தில் கொண்டு வந்துக்கலாம் அதாவது பத்தொன்பது நானது டாப்னு பார்த்துட்டோம் இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் எங்க இருக்கு ஸ்பேஸ்ல இருக்கு டாப்ல இருக்கு சரியா இதில் வந்து பங்கு பெற்றவங்க வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி வீராங்கனை வீராங்கனைனா என்னது பெண் அப்போ வந்து அறுபத்தஞ்சுனா என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சிக்ஸ் ஃபைவ்னானது ஜிஎல் கேர்ள் அப்படிங்கிறத நியாபகத்து வச்சிக்கலாம் அதாவது டாப் கேர்ள் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்பாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இவங்க பிறந்தாங்க மொத்தம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் வந்து அதிக நாட்கள் வந்து விண்வெளியில் விண்வெளி விண்வெளியில் நேரம் செலவழித்த பெண் அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து இவங்க படைச்சிருக்காங்க நன்றி மதியால் வெல்வோம்